ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிவி ஆண்ட்ராய்டு மொபைல் மூலயமா வந்து டிவி அப்புறம் ஏசி செட் ஆஃப் பாக்ஸு அப்புறம் ஃபேன் நிறைய இதை வந்து எப்படி வந்து ஒரு மொபைல் மூலயமா ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொபைல் மூலயமா ஆப்ரேட் பண்ணுற ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துக்கிடுங்க. டேமேஜ் ஆன ஒரு பழைய ஹெட்ஃபோனோட பின் எடுத்துக்கிடுங்க. அந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் உள்ளது பார்த்திங்கன்னா வந்து நாலு பின் இருக்கும், அதில் வந்து நாலு ஸ்டெப்பு இருக்கும். இப்போ இதேமாரி உள்ளது பார்த்திங்கன்னா மூணு பின் உள்ளது இருக்குது, மொத்தம் வந்து நாலு பின்னு உள்ளது இருக்குது, ரெண்டு ஹெட்ஃபோனு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனோட பின் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து நாலு பின் உள்ள ஒரு ஹெட்ஃபோனோட பின்னை வந்து கட் பண்ணி எடுத்து விடுவோம். கட் பண்ணி எடுத்து அந்த ஹெட்ஃபோனோட அந்த பின்னு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஹெட்ஃபோனோட பின் எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பழைய டேமேஜ் ஆன ரிமோட்டு, பழைய ரிமோட்டில் உள்ள அந்த ஐஆர் எல்இடி மட்டும் நம்மளுக்கு தேவை. இந்த எல்இடி பல்பு, இந்த எல்இடி பல்பை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த எல்இடி பல்பு பார்த்திங்கன்னா வந்து கடையிலையும் வாங்கிக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா ஐஆர் எல்இடினு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5 ரூபா 10 ரூபா தான் வரும் ஒரு எல்இடி பல்பு. கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எல்இடி பார்த்திங்கன்னா வேறு ரிமோட்டில் இருக்கும், ரிமூவ் பண்ணிக்கலாம். பழைய ரிமோட்டில் தேவையில்லாத ரிமோட்டில் இருக்கும், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்இடியை பார்த்திங்கன்னா இந்த எல்இடியில் வந்து இந்த சின்னதாக இருக்கிற பக்கம் வந்து பாசிட்டிவ், இந்த பெருசாக இருக்கிற பக்கம் வந்து நெகட்டிவ். இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இமேஜில் உள்ளமாரி அந்த திரிபின் உள்ள ஹெட்ஃபோனில் வந்து மேலே உள்ள ரெண்டு இதுலேயும் வந்து நம்ம வந்து அந்த எல்இடி பல்ப் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பின் வந்து நெகட்டிவ், கீழே உள்ளது வந்து பாசிட்டிவ். அதேமாரி வந்து நாலு பின் உள்ளதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரெண்டு பின்னும் தேவையில்லை, அந்த லாஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பின்னு மட்டும் கீழே உள்ள பின்னில் வந்து பாசிட்டிவும் மேலே உள்ள பின்னில் வந்து நெகட்டிவும் அந்த எல்இடி பல்போட நெகட்டிவும் வந்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து சால்டர் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா அந்த பின்னில் வந்து ரெண்டே நம்ம வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு பின்னில் வந்து நெகட்டிவ், அதுக்கு கீழே உள்ளதில் வந்து பாசிட்டிவ். சால்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் டேப் போட்டு ஒட்டிடுங்க சேஃப்டிக்கு. இப்போ நாம் வந்து இதை வந்து மொபைலில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்ததுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜாஜா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ZAZN போடுங்க. ஜாஜா ஆஃப் ரிமோட்டுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஒன்று வரும், அதை வந்து டவுன்லோடு பண்ணுங்கள். டவுன்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அந்த எல்இடி வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. அந்த ஹெட்ஃபோன் போடுறதுல மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ இல்லை ஐஃபோன்லேயோ இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்து ஒரு ஐஃபோனு. அது இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து நம்ம அந்த எல்இடி பின்னை வந்து நம்ம வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு இது ஐஃபோனுங்கிறதுனால வந்து நம்ம வந்து அப்ஸ்டோருக்கு போகிறோம். அப்ஸ்டோருக்கு போய்ட்டு அப்ஸ்டோரில் ஜாஜா ZAZN சார்ஜர் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து டவுன்லோடு பண்ணணும். அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி நான் இப்போ மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து ஹெட்ஃபோன் பின்ங்கிறதுனால ஹெட்ஃபோன் பின்னை வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு
அடுத்தது வந்து அந்த ப்ளஸ் ஐக்கானில் வந்து என்ன ரிமோட் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அதை வந்து அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணோம்னா அதில் வந்து டிவி, ரிசீவர், ஏசி, ஏர் கண்டிஷனர், ஃபேன் ஃபுல்லாக வந்து எல்லாமே வரும். அதில் வந்து நம்ம எது தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டிவினா டிவி, இப்போ எல்லா கம்பெனி டிவியும் வரும், எல்லா ஏர் கண்டிஷனரும் வரும், எல்லா ரிசீவரும் வரும், ஃபுல்லாக வரும். இப்போ 10,000 மேலே வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி இந்த நாளும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். 4 ரிமோட்டும் வந்து நான் 4 டிவி வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த டிவியை பார்த்திங்கன்னா இது வந்து ஒனிடா டிவி. இந்த டிவியில் வந்து ஒனிடா டிவி, அடுத்தது ரிசீவர் வந்து டோக்கியோ சார்ட் ரிசீவரு. இப்போ இந்த ரிசீவரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த இதில் வந்து டோக்கியோ சார்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோம்னா அந்த ரிமோட் வந்துடும். சேனலை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா சேனலில் வந்து ரிமோட்டை வந்து எல்இடி வந்து ரிசீவர் பக்கம் திருப்பிடுங்க. சேனலை சேஞ்ச் பண்ணோம்னா சேனலில் வந்து பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. சேனல் சேஞ்ச் பண்ணோம்னா சேனல் சேஞ்ச் ஆகுது. வால்யூம் வந்து வால்யூம் பட்டனும் ஒர்க் ஆகுது. மெனுவும் வந்து இதில் வந்து மெனுவும் சேஞ்ச் பண்ணாங்க, மெனுவும் கீயும் ஒர்க் ஆகுது. இது வந்து 100% வந்து ஒர்க் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் வந்து ஒரு ஹெட்ஃபோன் பின்னும் ஒரு ரிமோட்டில் உள்ள எல்இ ஐஆர் எல்இடியோ இல்லை ஒரு கடையில் வாங்கின ஒரு எல்இடியோ வச்சுன்னு வந்து ஈஸியாக வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். எல்லா டிவிக்கும் வந்து யூஸ் ஆகுது. அதுமாரி ஒரே இதில் மொபைலில் வந்து ஏசி, டிவி, ரிசீவர், ஃபேன்லேருந்து வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அப்ளிகேஷன், நல்ல ஒரு ஈஸியாகவும் இருக்குது மொபைல் யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட வர பெல் சிம்பிளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோ நம்பர் அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருந்து ஒர்க் ஆகுது லாங்கிலேருந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்கில் போய்ட்டு வந்து உங்களுக்கு லாங்கில்